ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிட்டிஸ் கிச்சன். இப்போ வந்து நான் மாவு இது வந்து மைதா ரொட்டிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சிலோன் ரொட்டினா சொல்லுவாங்க. சிலோனில் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மைதா ரொட்டியும் வெங்காய சம்மல் இல்லை தேங்காய் சம்மல் ஃபேமஸாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தேங்காய் சம்மல் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன், என்னோடய அப்டேட்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வெங்காய சம்மல் வந்து சீனி போட்டு பண்ணுவோம் நம்ம, சர்க்கரை போட்டு பண்ணுறதால இது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இது மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒன்றுல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து மைதா மாவு, உங்களுக்கு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ தேவையான அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க ரொட்டிக்கு. உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. தேங்காய் வந்து ஒரு பத்த தேங்காய் போட்டிருக்கேன் நான், அது வந்து நல்லா திருவி போட்டிருக்கேன், அதனால் தேங்காய் இருக்கவே தெரியாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதை நம்ம உருண்டை செஞ்சு நம்ம எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போது மைதா மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா ரொட்டிக்கு, அது வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது வந்து மைதா வந்து ஒட்டிட்டு தான் வரும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தேய்ங்க. லைட்டாக எண்ணெய் தடவி ஃபுல்லாக தடவிட்டுக்கலாம். தடவிட்டுட்டு இப்படி ரோல் பண்ணுங்கள், உருட்டிடுங்க மைதா அந்த சப்பாத்தியை உருட்டிட்டு இப்படி உருட்டிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா வரும். இதை வந்து இன்னொரு வாட்டி மாவில் தேய்ச்சி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புஃப்புன்னு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிலோன்லலாம் ரொட்டி என்ன பண்ணுவாங்க, இன்னும் கனமாக மாவு எடுத்து கல்லுலேயே வச்சு தட்டுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஹெவியானால் நம்மளால் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. இதுனா ஒரு சப்பாத்தி மாதிரி மூணு நாள் கூட சாப்பிடலாம். தேங்காய் போட்டது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த இது தெரியுது பாருங்க. தேங்காய் உங்களுக்கு திருவி போட்டால் தேய்க்க வராதுன்னா லைட்டாக மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி போட்டுருங்க. இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். இதை வந்து கல் சூடாகிடுச்சு, தோசைக்கல், இதில் வந்து நான் போடுறேன். நல்லா உப்பிட்டு வருது, இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலலாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ரொட்டி வந்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கு சீனி சம்மல் வெங்காய சம்மல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள் சேனலில். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கூட கேளுங்கள். தேங்க்யூ.